ஹாய், நான் மங்கை பேசுகிறேன், ஃபேஸ் டு ஃபேஸ் உமன்ஸ் பியூட்டி பார்லர்லேருந்து. இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா ஹேர்ஃபால். இந்த ஹேர்ஃபாலை எப்படி இயற்கை முறையில் தடுக்கிறங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கான வீட்லேயே ஒரு பேக் தயாரிக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். தேவையான பொருள் என்னென்னு பார்த்தோம்னா, செவ்வாழைப்பழம் ரெண்டு, கருவேப்பிலை. வீட்லேயே இருக்கிற கருவேப்பிலைன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த ஒரு சில இலையில் பார்த்திங்கன்னா பூச்சி இருக்கும், கருப்பாக இருக்கும், அந்த மாதிரிலாம் போடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இலை அஞ்சு கொத்து. நம்மளுக்கு முட்டை ஒன்று, அதோடய வெள்ளைக்கரு மட்டும்தான், மஞ்சக்கரு போடக்கூடாது. அது ஒரு சிலருக்கு ஸ்மெல் அடிக்கும், அது பிடிக்காது. அதனால் முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும். கத்தாழை, ஒரு பெரிய ஒரு கத்தாழை. அது ஜெல் வந்து நம்மளுக்கு அதிகமாக வேணும். அதுக்கு விட்டமின் ஏ கேப்சூல், அது வந்து பக்கத்தில் மெடிக்கலில் கிடைக்கும், நம்ம வேணும்னா அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அது எதுக்காகன்னா, விட்டமின் இ கேப்சூலில் பார்த்திங்கன்னா ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஆயில், அதுக்காக தான் அதை நம்ம போடுறோம். ஒரு சிலருக்கு இப்போ ஸ்ப்ளிட் ஹேர் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் விட்டமின் இ கேப்சூல் போட்டோம்னா நல்லா வந்து ட்ரைனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு, வெட் ஹேராக இருக்கணுமா இல்லை ட்ரையராக இருக்கணுமான்னு கேட்பீங்க. அது வெட் ஹேர் எதில் வேணால் நம்ம போடலாம். போட்டு ஒரு 1 hour விட்டுட்டு நம்ம ஹேர் ரெகுலராக என்ன ஷாம்பூ கண்டிஷனர் போடுறோமோ அதை போட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த பேக் வீக்லி 2 times போடலாம். போட்டு 2வது நாளே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பெட்டராக தெரியும். இந்த பேக் பார்த்திங்கன்னா ஜென்ஸ், லேடிஸ், குழந்தைங்க யார் வேணால் போடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.